வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கைலு. இதுவரை நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வந்து ஒரு சூசைட் அட்டம் பண்ண போகிறேங்க. ஏன்னா எனக்கு வந்து பப்ஜியை பேன் பண்ணிட்டாங்க, எனக்கு வாழவே பிடிக்கலங்க இந்த பப்ஜி பேன் பண்ணதுலேருந்து. ஏன்னா எவ்ரி டைம் நான் இந்த ஒரு 4 மாதம் 5 மாதம் பப்ஜி இல்லைன்னா நான் சத்தியமாக நான் எப்போயே சூசைட் பண்ணியிருப்பேன். அந்த சுச்சுவேஷன் தான் இப்போ எல்லாருமே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாங்க, ஏன்னா பப்ஜி பேன் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் பப்ஜி மட்டும் இல்லைங்க, பப்ஜியோட சேர்த்து 118 ஆப்ஸ் பேன் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த ஆப்ஸ் மட்டும் பேன் பண்ணுறாங்க, மற்றதெல்லாம் ஏன் பேன் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து சரியா கேள்விகள்லாம் இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து சரி பாய்காட் சைனா பேனிங் எல்லாமே பேன் பண்ணணும்ல. ஏன் இன்னும் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க சைனாவிலேருந்து. இன்னும் இந்த மாதிரி ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் மட்டும், அதுவும் சரி பப்ஜி பிசின்னு இருக்குது, பப்ஜி பிசி கூட அவங்க பேன் பண்ணாமல் பப்ஜி மொபைலை மட்டும் ஏன் பேன் பண்ணுறாங்க, எதனால் ரீசன் அப்படின்னாக்கா, அவங்க சைடில் இருந்தால் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இந்த பப்ஜி இந்த ஆப்ஸ் சைனாவோட ஆப்ஸ் மூலயமா தான் இந்த டேட்டாஸ் எல்லாமே இங்கே லீக் ஆகுது. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த சைபர் அட்டாக் மாதிரி நடக்கலாம், அதனால் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. இன்னொரு சைடில் பப்ஜி லவ்வர்ஸு இல்லை ஒரு காமன் பீப்புளெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்தியாவோட ஜிடிபி -23.4 போயிட்டுருக்கு, அதை மறைக்கிறதுக்காக தான் இப்போ இந்த பப்ஜின்ற மாதிரி, அதாவது உங்களுக்கு அந்த தெரியல அந்த ஜல்லிக்கட்டு இஷ்யூவை மறைக்கிறதுக்கு சிம்புவோட இதை கொண்டு வந்தாங்கல்ல, சிம்புவோட பீப் சாங். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஏதாவது ஒரு நம்மளுக்கு தான் தெரியும்ல, ஒரு பிரச்சனை வந்தால் இன்னொரு பிரச்சனையை மறந்துடும் அப்படின்ட்டு. ஆமாம், அதே மாதிரி தான் இப்போது ரீசெண்டாக அது தாங்க ஆச்சு. நான் ஞாபகப்படுத்துக்கிறதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு, சாத்தாங்குளம் இஷ்யூ ஆச்சு எல்லாருக்குமே தெரியும். அதனால் 1 வீக் தாங்க வைரலாக போயிட்டுருக்கு. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா சுஷாந்தோட அந்த கேஸ் வந்து இன்னும் கோர்ட்டில் போயிட்டு சிபிஐ அதுன்னு ரொம்ப அது வைரலாக போயிட்டுருக்குங்க சுஷாந்தோட கேஸு. ஸோ சாத்தாங்குளம் அந்த இதெல்லாம் இது பண்ணும்போது பாய்காட் சைனான்னு வந்தது. ஸோ சைனான்னு வந்து நம்ம சாத்தாங்குளத்தை சுத்தமாக மறந்துட்டோம் நாம். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுறது நம்ம? பப்ஜி வந்து எனக்கு மட்டும் இல்லைங்க, இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைம் பாஸு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ. ஆனால் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இப்போ அக்ஷய் குமார் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, என்னன்னா ஃபாஜி அப்படின்ட்டு. ஃபாஜி அப்படின்னு அது என்ன கான்செப்ட்னா, இதே மாதிரி பப்ஜி கான்செப்ட் தான், பட் ஆனால் ஸ்டோரி டெக் மாதிரி போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சைனாக்கு நடுவில் நடக்கிற வார். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரெயினில் இப்போ நம்ம பப்ஜிலேருந்து ஃப்ளைட்டில் போயிட்டு இறங்குவோம். ஸோ அந்த மாதிரி அவங்க ட்ரெயினில் போய் இறங்கிட்டு பார்டரில் இறக்கி விட்டுருவாங்க, சைனாவுக்கும் இதுக்கும் பார்டரில் இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டோன்னா அங்கே நம்ம எப்படி சர்வைவ் பண்ணுறோம், யார் வின் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அதில் வந்து கான்செப்ட்டு. இது வந்து இப்போ பப்ஜி மாதிரியே கொண்டு வந்திருக்கிற விஷயம். ஆனால் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஃப்ரீ ஃபயர்னு ஒன்று இருக்குது. ஃப்ரீ ஃபயர் அது வந்து குழந்தைங்க ஆடுற கேமுன்னு மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்க. பப்ஜி ஆடுறவங்க யாருமே வந்து ஃப்ரீ ஃபயர் பிடிக்காது. ஆனால் ஃப்ரீ ஃபயர் கொஞ்சம் ஒரு மாதிரி சைல்டிஷாக தான் இருக்கும், கொஞ்சம் அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்காது ஃப்ரீ ஃபயரில். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதனால தான் இந்த பப்ஜியை பேன் பண்ணுறாங்களா இல்லை என்ன ரீசன் அண்டு இன்னொரு விஷயம் இன்னொன்று வந்து எல்லாருமே கேட்கலாம், ஆனால் அது பப்ஜி வந்து சைனாவோடது கிடையாது, அது வந்து சவுத் கொரியாவது, இது எதுக்கு சைனாவதுன்னு சொல்லி அவங்க பேன் பண்ணுறாங்க அப்படின்றது கேட்கலாம். ஆனால் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டென்சென்ட்ன்றது சைனா கம்பெனிங்க. ஸோ அவங்க தான் வந்து பப்ஜிக்கு இன்வெஸ்டர்ஸ். ஸோ அதனால தான் அந்த பப்ஜி அங்கே பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா, சிம்பிள் பப்ஜி திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, லைக் டிக்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி. என்னென்னா இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இன்வெஸ்டர்ஸை மாற்றுவாங்க, டென்சென்ட் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு கம்பெனி கூட டைப் வச்சுட்டு அவங்க இன்வெஸ்டர்ஸ் மாற்றுவாங்க. ஸோ மாற்றினாங்கன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து பப்ஜி வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் 21 வயசு பையன் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டார் அந்த பப்ஜி பேண்ட் அப்படின்றனால. அண்ட் பப்ஜி வந்து சாதாரண விஷயம், ஜஸ்ட் கேம்ன்ற மாதிரி இல்லாமல் அது நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கு. இந்த ஆன்லைன் யூடியூப்பில் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் இந்த 5 மாதத்தில் நிறைய ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருந்தாங்க பப்ஜியில். ஸோ அதில் நிறையா அவங்களுக்கு ரெவன்யூ கிடச்சிட்டு இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ மந்த்துக்கு 1 லேக் 1.5 லேக்ஸ் கூட சில பேருக்கு கிடச்சிட்டு இருந்தது. இப்போ இது பேன்னால் அவங்களுக்கு அதெல்லாமே அடிப்படும். இந்த பேன் எடுத்தாக்க நிறைய பேர் லைஃப் வந்து செக்யூர் பண்ணலாம். என்னோடய லைஃப்பும் சேர்த்து தாங்க நான் சொல்கிறேன். ஸோ நம்ம என்ன நடக்குது என்னன்றது நம்ம இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடி போனால் தாங்க தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், சரி இந்த இன்ஃபர்மேஷன் ஏன்டா நீ இப்போ கொடுக்குற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு வீடியோவை, என்னோடய வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸாக தான் இருப்பீங்க. ஸோ அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். இனிமேட்டு ரெகுலராக மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே, ரெகுலராக மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே வந்து ஈவினிங் 8 PM சாட்டர்டே ஈவினிங் 7 PM உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் என்னோடய சைட்லேருந்து. என்னால் முடிஞ்ச அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன் நான் இதுக்கு மேலே ரெகுலராக. ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும்
கிளிக் பண்ணி அனுங்க. அதாவது ஏதாவது ஒரு மாற்று கருத்துக்கள் இருக்குது, இல்லை இதை பற்றி நீங்கள் பேசுங்க, எனக்கு இதை பற்றி கன்ஃபார்மாக எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சே ஆகும்னு நினைக்கிறேன் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதெல்லாமே கரெக்ட் அப்படின்னா எனக்கு ஒரு தம்ஸ்அப் கொடுங்க, அதாவது ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பப்ஜி வேரியன்ஸ் பப்ஜி ஸ்குவாட் அவங்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்க எல்லாருக்குமே இது தெரியட்டும். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.